ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரானா ஃபிஷ்ஷை நம்மள நிறைய பேர் நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஃபிஷ் எவ்வளோ பயங்கரமானது அப்படின்னு சினிமா மூலமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மீனை வச்சு நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் பிரானா அப்படிங்கிற மூவி ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி இந்த மீனை வச்சு நிறைய ஆபத்தான சீன்ஸ்லாம் வந்ததால் முழு உலகமும் பிரானா மீன் ரொம்ப கொடூரமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கினாங்க. உண்மையாகவே இந்த வகை மீன்கள் எங்கே இருக்கும், எந்த மாதிரியான இடத்துல வளரும், இதை பார்த்து எல்லாருமே எதுக்கு பயப்படுறாங்க, இது நிஜமாகவே மனிதர்களை கடித்து கொண்டு சாப்பிடுமா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பிரானா ஃபிஷ் பற்றின எல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் யாரும் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிரானா மீன்களை எதுக்கு பயங்கரமான ஒரு மீன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் அதோட வாயில் இருக்கும் பற்கள். இந்த மீன்கள் அதோட வாய்ஃபில் ரொம்ப கூர்மையான பலமான பற்களை கொண்டிருக்கு. அந்த பற்கள் பார்க்க அச்சசல் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி தான் இருக்கும். அதே போல் அதோட தாடை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதனா ஒரு உயிரினம் இதுங்க கண்ணுக்கு தெரிஞ்சா போதும், இந்த மீன்கள் அதோட பற்களை வச்சு அட்டாக் பண்ணி துண்டு துண்டாக கடிச்சு கொதறி தின்னுடும். இந்த பிரானா மீன்கள் அதிக அளவில் சவுத் அமெரிக்காவின் நதியில் குளத்தில் இன்னும் நிறைய ரிசர்வாயர்ஸில் இருக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமாக அமேசான் காட்டுப்பகுதியின் தண்ணியில் கூட இருக்கும். ரீசெண்டாக இந்த வகை மீன்கள் பங்களாதேஷ் கண்ட்ரியில் கூட இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. சவுத் அமெரிக்கா அமேசான் ஃபாரஸ்டில் இருக்கும் இந்த மீன்கள் எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்கும்னு யாருக்குமே புரியல. சில பேர் சொன்னதை வச்சு என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த பிரானா மீனோட கறியை நிறைய தேசங்களில் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால இதுக்கு இருக்கும் டிமாண்ட் காரணமாக சில கடத்தல்காரங்க இதை சவுத் அமெரிக்காவில் இருந்து கடத்தி கொண்டு போகும்போது கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அவங்க எதிரில் வந்தப்போ அவங்க கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் சில இடத்துல அந்த மீன்களை தூக்கி போட்டதால அப்படி பங்களாதேஷ் வரைக்கும் இது பரவி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே போல இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சவுத் அமெரிக்காவிலிருந்து உலகத்தில் இருக்கும் நிறைய தேசங்களுக்கு இது பரவ முக்கிய காரணம் என்னன்னா, சவுத் அமெரிக்காவில் இருக்கும் பெட் லவர்ஸ் இதுங்க சின்னதாக இருக்கும்போது அக்வேரியமில் வளர்ப்பாங்க. அதுங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப வளர்ச்சி அடைந்ததால் அவங்க வளர்க்கும் தொட்டியில் அது பத்தவே பத்தாது. அதனால் அந்த ஓனர்ஸ் அந்த மீன்களை எடுத்து பக்கத்தில் இருக்கும் நதியில் அப்படி இல்லைனா கடலில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி அந்த மீன்கள் பிரிட்டன், சைனா மற்றும் பங்களாதேஷ் போன்ற பல நாடுகளுக்கு பரவி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பிரானா மீன்களை சவுத் அமெரிக்கா ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதோட முதல் சந்ததி இந்த தேசத்திலிருந்து வந்ததால். அதே போல் இந்த மீனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, அதுதான் டூத் ஃபிஷ். ஏன்னா இதுங்க வாய்ஃபுல்லாக நிறைய பற்கள் இருக்கிறதுனால. இங்கே நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனோட பல் எத்தனை வாட்டி உடைஞ்சு போனாலும் அதோட வாழ்நாள் முழுக்க மறுபடியும் புது பல் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இதோட சைஸை பற்றி பார்த்தோம்னா, அதிகப்படியான பிரானாஸ் 12-35 சென்டிமீட்டர்ஸ் வரை வளரும். ஆனால் சில பிரானாஸ் அதாவது ரெட் பெல்லிட் பிரானாஸ் 50 சென்டிமீட்டர்ஸ் வரை வளரும். இன்னும் சொல்லப்போனால் பிரானா மீன் இனத்தில் மொத்தமாக 60க்கும் அதிகமான டைப்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இதில் இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமானது மெகா பிரானா. ஆனால் இப்போ இந்த மெகா பிரானா இனம் பூமியிலிருந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இது பூமியில் வாழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 கேஜி எடை கொண்ட மெகா பிரானா சுமார் 128 சென்டிமீட்டர்ஸ் வரை இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த மெகா பிரானாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எலும்புக்கூடு ரீசெண்டாக விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சதால இதை பற்றி தெரிய வந்திருக்கு. பிரானா மீன்கள் பகல் டைமில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், இதுவே நைட் டைமில் ரொம்ப மந்தமாக இருக்கும். இந்த இனத்தை சேர்ந்த மீன்கள் எங்கே போனாலும் கும்பலாக தான் போகும். ஏன்னா அதுங்களோட எதிரிகள் கிட்டே இருந்து தங்களை காப்பாற்றிக்கவும், அதுங்க மேலே யாராவது அட்டாக் பண்ணால் உடனே திருப்பி தாக்கவும் இந்த மாதிரி கும்பலாக சுற்றும். சாதாரணமாக இதை நம்ம கடலோட மேற்பரப்பில் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது கடலோட பயங்கரமான ஆழத்தில் வாழும். கடலுக்கு அடியில் இருக்கும் மண்ணில் லட்சக்கணக்கான முட்டைகளை போடும். அந்த முட்டைகளில் இருந்து குஞ்சு பொறிக்கிற வரை ஆண் மீன்கள் தான் பொறுப்பாக இருந்து காவல் காக்கும். ஒருவேளை தெரியாமல் இந்த முட்டைகள் பக்கத்தில் வேறு ஏதாவது உயிரினம் அப்படி இல்லைனா மீன் வந்தால் அதோட அவ்வளோதான், அதுங்க கதை முடிஞ்சுது. இதோட சாப்பாடு விஷயத்துக்கு வந்தால் வெறும் கறி மட்டும் இல்லாமல் கண்ணில் படுற எல்லாத்தையும் சாப்பிடும். நிறைய பேர் நினைக்கிறது அதே போல் சினிமாவில் காட்டுறது என்னென்னா, ஒரு துளி ரத்தம் தண்ணியில் விழுந்தால் அந்த வாசனையை மோப்பம் பிடிச்சி வந்துடும்னு. ஆனால் நிஜத்தில் இந்த பிரானாஸ் பிளட்டோட ஸ்மெல்லை விட தண்ணிக்குள்ளே விலங்குகளோட அசைவுகளை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சி வந்துடும். அதே போல் இதுங்க வாழும் தண்ணியில் எதனா பெரிய சத்தம் வந்தாலும் ரத்தத்தோட வாசனை வந்தாலும் உடனே கும்பலாக அந்த இடத்துக்கு போயிடும். எதனா விலங்கு அப்படி இல்லைன்னா மனித உடல் கிடைச்சா போதும், அதை கடித்து கொதறி தின்னுடும். மற்ற மீன்கள் மாதிரி இல்லாமல் இதுங்க அதிகப்படியான கறியை சாப்பிட விரும்பும். ஒரு பெரிய விலங்கு அப்படி இல்லைனா மனித உடலை வெறும் 10-15 நிமிஷம்
நிமிஷத்துக்குள்ள துண்டு துண்டா கடிச்சு கொதறி தின்ன முடியும். டால்பின்ஸ், கேமன்ஸ் மாதிரியான சில பெரிய பெரிய உயிரினங்களை அதுங்களோட உணவுக்காக பிரானாஸ் வேட்டையாடும். அதனாலதான் அதுகிட்ட இருந்து ஒருவேளை எதனா ஆபத்து வந்தா தப்பிக்க கும்பலா சுத்தும். பிரானா மீன்கள் தண்ணிக்குள்ள ஒரு விதமான சத்தத்தை தரும். அதுங்களுக்கு உணவு கிடைச்ச பிறகு ஒரு மாதிரியான சத்தத்தை எழுப்பும். அதை வச்சு மத்த பிரானா மீன்களும் ஒரே வாட்டி வந்து உணவை சாப்பிடும். அதே போல எதனா பிரானா மீனை யாரனா வலை போட்டு பிடிச்சா கூட அந்த நேரத்துல அந்த மீன் ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும். அதை கேட்டு பக்கத்துல இருக்கும் மத்த மீன்களும் இந்த பக்கம் வராம தூரமா போயிடும். சினிமால காட்டுற மாதிரி ஒரு மனிதனை பார்த்த உடனே இதை அட்டாக் பண்ணாது. அதுங்களுக்கு பயம் அப்படி இல்லைன்னா மனிதனால ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அட்டாக் பண்ணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே போல இந்த பிரானா மீன்கள் மேல இருக்கும் கதைகள் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, காட்டில் இருக்கும் இந்த மீன்கள் கும்பலா தண்ணியை கிராஸ் பண்ணி போகும் மான் மாதிரியான விலங்குகளை அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அட்டாக் பண்ணி கொலை செஞ்சிடும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பிரானா மீன்கள் மனிதர்களுக்கு சில வகையில பயன்படுது. அது எப்படின்னா, இதோட கூர்மையான பற்களை வச்சு அதிகப்படியான ஆயுதங்களை தயார் பண்ண பயன்படுத்துறாங்க. அதே போல நிறைய நாட்டில் இந்த மீனோட கறிக்கு அதிக டிமாண்ட் இருக்கு. அதனால மீனவர்கள் கும்பலா போய் இதை பிடிப்பாங்க. தனி நபரா போய் இதை பிடிக்கிறது மீனவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க கூட கும்பலா போய் தான் பிடிப்பாங்க. மீனவர்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வலையை இதுங்க ரொம்ப மோசமா கடிச்சு சேதப்படுத்தும். அதனால இந்த மீன்களுக்காகவே பெரிய ஸ்ட்ராங்கான வலையை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பிரானா மீன்களை சில பேர் காய வச்சு அதை ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி ஷோ கேஸ்ல கூட வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கிறதுனால சில பேர் அவங்களோட வீட்டுல அக்வேரியம்ல வளர்ப்பாங்க. உண்மையா சொல்ல போனா பிரானா மீன்களை இந்த மாதிரி வளர்க்கறது சட்ட விரோதமானது. இந்த மீன்ல இருக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்த மீன்கள் எல்லாமே அதை விட சைஸ்ல சின்னதா இருக்கிறத வேட்டையாடி சாப்பிடும். ஆனா பிரானா மீன்கள் மட்டும் எப்பவுமே அதை விட பெருசா இருக்கும் உயிரினங்களை செலக்ட் பண்ணி கும்பலா போய் அதை அட்டாக் பண்ணும். இதுக்கு ரத்தத்தோட இருக்கும் கறினா ரொம்ப இஷ்டம். அதனால சில நேரத்துல தண்ணிக்கு மேல இருக்கும் சில பறவைகளை கூட விடாம கொடூரமா வேட்டையாடும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, இந்த மீனால இது வரைக்கும் யாராவது மனிதர்கள் இறந்து போயிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை இப்ப பாக்கலாம். 2017 ஒரு குளத்துல 11 வயதான ஒரு சின்ன பையனோட சவம் கிடைச்சது. அவனோட சவம் எப்படி இருந்துச்சுன்னா, உடல்ல எலும்பு கூடு தவிர எந்த விதமான சதை கொஞ்சம் கூட இல்ல. ஆரம்பத்துல இந்த சவத்தோட நிலைமையை பார்த்து அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போனாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா இந்த சின்ன பையனை யாரு கொன்னிருப்பான்னு தெரியல. ஆனா இன்வெஸ்டிகேட்டிங் டீம் குளத்துல இறங்கி சோதனை பண்ண பிறகு தெரிஞ்சதுன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு ஒரு ஃபேமிலி பிக்னிக்காக வந்தாங்க. அந்த சமயத்துல அந்த சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கும் போது அங்க இருக்கும் குளத்துல விழுந்துட்டான். இந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாததால அவங்க பையன் காணாம போயிட்டான்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் இந்த நிலைமையில கிடைச்ச பாடியை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் இது அவங்க பையனோட பாடின்னு கன்ஃபார்ம் ஆனது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு இந்த குளத்துல பயங்கரமான பிரானா மீன்கள் இருக்குன்னு தெரிஞ்சது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட அதே வருஷத்துல, அதாவது 2017 நடந்திருக்கு. ஒரு ஃபேமிலி பிக்னிக் போனப்போ நதியில போட்டிங் பண்ற சமயத்துல அவங்க போட் டேமேஜ் ஆகி மூழ்கிடுச்சு. போட்ல இருந்த எல்லாருமே ரொம்ப சேஃபா நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா ஒரு 6 வயது பையனை தவிர, ஏன்னா போட் தண்ணிக்குள்ள போன பிறகு அங்க இருந்த பிரானா மீன்கள் கண் இமைக்கும் நேரத்துல அந்த சின்ன பையனை கொன்னு சாப்பிட்டுருச்சு. மத்தவங்க அதிர்ஷ்டவசமா அங்கிருந்து தப்பி உயிர் பிழைத்தாங்க. இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், ஆனா அது நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, 80 கிலோ இருக்கும் ஒரு மனித உடலை பிரானா கும்பல், அதாவது 300-500 மீன்கள் வரை இருக்கும் கும்பல், வெறும் 5 நிமிஷத்துல துண்டு துண்டா கடிச்சு தின்னுடும் சொல்றாங்க. சோ இதை வச்சு உங்களால ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும் பிரானா மீன்கள் எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னு. இந்த பிரானா மீன்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.